ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கெண்ட மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி அந்த பைட் செய்கிறது அப்படிங்கிறது தான். இது பாருங்க, இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது சத்துமாவு. இது கொஞ்சம் கேமரா அப்படி இப்படி தான் இருக்கும். இது கேமராமேன் வந்து நம்ம ரவிசங்கர் தான். அவர் கொஞ்சம் வித்தெல்லாம் காட்டி எடுப்பார். அவர் நம்ம எதை காட்டுறோமோ அதை எடுக்க மாட்டார். செடி மரம் இதெல்லாம் காட்டுவார். வந்து நம்ம என்னத்தை பிடிக்கிட்டு வர பக்கெட்டை காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா தவிடு. இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சத்து மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து தவிடு. தவிடுன்னா வந்து கோதுமை தவிடு. கோதுமை தவிடுலேயே நைஸ் தவிடுன்னு கேட்டு வாங்குங்க. எப்பவுமே வந்து நைஸ் தவிடு தான் வாங்கணும். அதுலேயே பெரிய தவிடு இருக்குது. நீங்கள் பெரிய தவிடு போட்டிங்கன்னா வந்து நீங்கள் இந்த உருண்டை பிடிக்கும்போது உடையும். அது வந்து உங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால் வந்து எப்போ எடுத்தாலும் வந்து நைஸ் தவிடுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான் வந்து சொல்கிற மாவெல்லாம் ஒன்று ஒன்று போட்டு கலக்கும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் போட்டு கலக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டு மொத்தமாக கலக்கிக்கலாம் அப்படின்ற வேலை மட்டும் எப்பவுமே வச்சுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்மெல்லு தான், அந்த ஸ்மெல்லுக்காக தான் அந்த மீனுக்கு வந்து அந்த இதுக்காக வரும். இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக போடணும், இது போடலாம் போடாமல் கூட போகலாம். இது எதுக்காக அந்த கான்ஃபர்ம் ஆகும், கொஞ்சமாக தான் போடணும். இது என்ன ஒன்றுனா நீங்கள் அந்த மாவை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். கொஞ்சம் லைட்டாக போட்டாலே டக்குன்னு அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு மாவு வந்து உடையாமல் பிரியாமல் இருக்கும். அதுக்காக போடுறது. பாருங்கள், நான் எப்படி தனித்தனியாக எல்லாத்தையுமே நான் வந்து கலக்குறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், சத்து மாவு போட்டிருப்பேன், அடுத்து தவிடு போட்டிருப்பேன், அடுத்து அரிசி தவிடு, சரி அரிசி மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து நான் ஃபுல்லாக போடல, சும்மா வீடியோக்காக கொஞ்சமாக கலக்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படி மீன் பிடிக்க போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுவாங்க. இது மைதா. மைதாவை மட்டும் எப்பயுமே வந்து கடைசியாக தான் கலக்கணும். ஏன் அப்படின்னா மைதா வந்து உங்களுக்கு அளவு தெரியணும். நம்ம எவ்வளோ மாவு வச்சுருக்கோம், எவ்வளோ மாவு எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோம், இப்போ 1 கிலோ தவிடு போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு கலக்கணும், மைதா மாவு. ஏன்னா மைதா அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் இவ என்ன தான் பைட் எவ்வளோ செஞ்சாலும் அந்த இறுக்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டைட்டாக பசை மாதிரி வருது பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதால தேவைக்கேற்ற மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் மைதாவை வந்து நம்ம கடைசியாக போடுறது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் தண்ணி இல்லை. இதில் வந்து வீட்டில் சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர்னு சொல்லுவாங்க. வெள்ளை சர்க்கரை டீக்கு போட்டு குடிக்கிற சர்க்கரையை வந்து தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரையை அதில் போட்டு ஹீட் பண்ணிடணும். ஓரளவுக்கு அது மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். எதுக்காகனா அப்படியே நீங்கள் தண்ணியில் போடலாம். போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டோம் கரைஞ்சி அந்த இனிப்பெல்லாம் போயிடும். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஹீட் ஆனீங்கன்னா அந்த தண்ணியிலேயே அது மிக்ஸ் ஆகி அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உதிரி தன்மை வராது. இதில் வந்து கேசரி பவுடர் பார்த்தீங்களா, ரெட் கலரை அதிலே கலந்துக்கணும். எப்பயுமே சிலர் பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் கலர் வாங்கினீங்கன்னா கலர் பவுடர் கலக்கும் போது பவுடரில் கொட்டிட்டு இந்த மாவு எல்லாத்துலேயும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கலக்குவாங்க. அந்த மாதிரி கலக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது ஜீனி தண்ணியில் கலந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். சில ஊரில் வந்து சர்க்கரைன்னா வெள்ளத்தை சொல்லுவாங்க, ஜீனின்னு சொல்லுவான்னு தெரியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கலக்க, எடுத்தோடனே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எப்படி வரணும்னா நீங்கள் நல்லா கேட்டவங்க அளவு பார்த்தீங்கன்னா தவிடு தான் நீங்கள் எது போட்டாலும் எல்லாத்த விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த தவிடு தான் வந்து தண்ணியில் கரையும் போது அதிகமாக பரவும். ஏன்னா அது சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மீதி எல்லாம் கரைஞ்சி மாவாக போயிடும். தவிடு மட்டும் அந்த தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த உமின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கரைந்து பரவுறதுனால அந்த சின்ன சின்ன மீனுங்க அதை சாப்பிட வேகமாக நிறையா இடத்துக்கு வரும் பாருங்கள். வரும்போது அப்போ பெரிய மீன் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கோதுமை தவிட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா மீன் வந்து அது இங்கேருந்து பார்க்குது அங்கேருந்து பார்க்குதுன்னு சொல்லிட்டு மீன் கூட பேசுவேன்னு வாங்க. மீன் கூட பேசுகிறதெல்லாம் இல்லை. மீன் இப்போ நீங்கள் மாவு போட்டிங்கன்னா இப்போ தண்ணியில் இழுக்கும் போதே நம்ம தக்கையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனால் உள்ளே கெளுத்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். கெளுத்தி மீன் தான் கொத்துங்கிறோம். சைடில் எடுத்துகிட்டு போனால் ஜிலேபி மீன் கொத்துதுங்கிறோம்ல, அந்த மாதிரி தான் மீன் வந்து நமக்கு அதை பிடிக்கும் போது பழகிடும். இப்படி இருந்தால் இந்த மீன் மாட்டோம் அப்படின்னு தெரியும். அதனால் சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேட்டுக்கோங்க, மாவு இந்த மாவு தான் இப்படி தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எந்த மீன் போட்டாலும் எந்த மாவு போட்டாலும் கண்டிப்பாக மீன் மாட்டோம். வெறும் மைதா மாவுலேயே வந்து கை தூண்டி போட்டு கெண்டை நாங்கள்லாம் பிடிச்சிருக்கோம். அதனால் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு செலவு பண்ணி அப்படி இப்படின்னு போட்டுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இதுக்கே நல்ல மீன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாங்கள் இதில் தான் மீன் பிடிக்கிறோம், இதில் தான் எக்கச்சக்கமாக பிடிச்சிருக்கோம், பாருங்கள் இந்த பதத்தில் தான் நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இது என்ன ஆகணும், நீங்கள் இந்த பதத்தில் இருக்கும்போது நல்லா நீங்கள் இப்படி நல்லா டைட்டாக இறுக்கமாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா இறுக்கமாயிடும், உடஞ்சிங்கன்னா உடையும். தண்ணியில் போட்டோடனே எங்களுக்கு கரைஞ்சது ப்ரோ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அது கரையணும். அது கரைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பரவுற இடத்துல மீன் வரும். அது தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் அது கரைய ஆரம்பிச்சிடணும். கரைஞ்சி அந்த இடத்துல தான் கிடக்கும், கரைஞ்சி ஃபுல்லாக போயிடாது, கரைஞ்சிருக்கும். அந்த இடத்துல மீன் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரது நல்ல சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மீன் அடிக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல சேறு இல்லாமல் இருக்கா பார்த்துக்கோங்க. மீன் இருக்கும் மேலே வந்து படார் படான்னு தண்ணியில் அடிச்சுட்டு போவோம், ஆனால் வந்து உங்களுக்கு மீன் மாட்டாது. அது காரணம் என்னென்னா சேறு அடியில் இருக்கும், சேறு இருக்கிற மாதிரி இடம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு மீன் பிடிக்கவே போயிடாதீங்க. இதை போட்டு பாருங்கள், இதில் மீன் நல்லா ரிசல்ட் அடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.